Hello learners, welcome to my class. In this class, we gonna see about world G20 world nations list தான் இங்க பார்க்க போறோம். G20ல வேர்ல்ட்ல என்னென்ன நேஷன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். நேஷன்ஸ் விச் இஸ் நன் அதர் தன் கண்ட்ரி. G20 கண்ட்ரி லிஸ்ட் தான் வந்து இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் 11th எக்கனாமிக்ஸ் புக்கில் இருந்து தான் நான் எடுத்த கிளிக்கு. ஓகேவா, என்னென்ன நேஷன்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். அர்ஜென்டினா, ஆஸ்திரேலியா, பிரேசில், கன்னடா, சைனா, யூரோப்பியன் யூனியன், ஃப்ரான்ஸ், ஜெர்மனி, ஃப்ரான்ஸு ஜெர்மனி இந்தியா, இந்தோனேஷியா, இட்டலி, ஜப்பான், மெக்சிகோ, ரஷ்யா, சவுதி அரேபியா, சவுத் ஆஃப்ரிக்கா, சவுத் கொரியா, துருக்கி, யுனைடட் கிங்டம், யுனைடட் ஸ்டேட்ஸ், இது எல்லாமே G20 நேஷன்ஸ் இருக்குது. ஸோ இது G20 அப்படின்னு சொல்லிட்டு அதிலே ஸ்பெசிஃபை பண்ணுறாங்க. இதில் வந்து 20 நேஷன்ஸ் இருக்குது. ஓகேவா, இதில் வந்து எப்படி வேணால் க்வெஸ்சன் கேட்கலாம். ஒரு லிஸ்ட்டை கொடுத்துட்டு G20 நேஷனில் எது எது G20 நேஷன்ஸ் அப்படின்னு கூட ஃபர்ஸ்ட்டில் கேட்கலாம். லிஸ்ட்டை கொடுத்து G20 நேஷன் இதில் எது அப்படின்னு சொல்லிட்டு கூட கேட்கலாம். இல்லை ஆர்டர் அவுட்னு கேட்கலாம். மற்ற கண்ட்ரிஸ் எல்லாம் வந்து G7 கண்ட்ரிஸ் கொடுக்கலாம். இல்லை வேறு ஏதாச்சும் கண்ட்ரி, கல்ஃப் கண்ட்ரிஸ், இந்த மாதிரி எந்த கண்ட்ரிஸ் வேணால் கொடுத்துட்டு அதில் ஒரு G20 கண்ட்ரிஸ் ஒன்றோ ரெண்டோ வச்சுட்டு ஆர்டர் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஸோ அந்த கண்ட்ரிஸ் இந்த எல்லாமே ரொம்ப முக்கியம். கண்ட்ரிஸ் தான் இங்கே வந்து நேஷன் அப்படின்னு சொல்லி ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. இது நேஷன்ஸ் அப்படின்னா கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணா. G20 கண்ட்ரியை தான் நேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி ஸ்பெசிஃபை பண்ணிக்க. கண்ட்ரி, நேஷன் எல்லாம் ஓரளவு சேம், உங்களுக்கே நல்லா தெரியும். அதுதான் இங்கே ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக். அதனால தான் இதுவும் செப்பரேட்டாக நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஓகேங்களா, தேங்க்யூ. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம க்ரீன் ரெவல்யூஷனை பற்றி பார்க்கலாம். ரெவல்யூஷன்ஸை பற்றி பார்க்கலாம். இது வந்து உங்கள் எக்கனாமிக்ஸில் கொடுத்துருப்பாங்க. க்ரீன் ரெவல்யூஷன் அப்படின்னா அக்ரிகல்ச்சரும் ஃபுட் கிரெயின் ப்ரொடக்ஷனை பற்றி சொல்கிறது க்ரீன் ரெவல்யூஷன். ஒயிட் ரெவல்யூஷன் அப்படின்னா மில்க்கு. க்ரீன் ரெவல்யூஷனுக்கு யார் வந்து ஃபாதர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். வர்கீஸ் கூரான், க்ரீன் ரெவல்யூஷன் ஃபாதர் வந்து எம்எஸ் சுவாமிநாதன். இந்தியன் க்ரீன் ரெவல்யூஷனுக்கு எம்எஸ் சுவாமிநாதன். ஜென்ரலாக க்ரீன் ரெவல்யூஷன் ஃபாதர் ஆஃப் க்ரீன் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லி கேட்டால் நார்மன் பெர்லாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வருவார், அவர் தான் வந்து ஃபாதர். ஒயிட் ரெவல்யூஷன் அப்படின்றது மில்க்கு. இதுக்கு தான் வந்து வர்கீஸ் கூரான். தமிழ்நாடு கோஆப்ரேட்டிவ் ஃபெடரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். கோஆப்ரேட்டிவ் ஃபெடரேஷன் நம்ம ஆவின்லாம் இருக்கு இல்லையா, அதுதான் கோஆப்ரேட்டிவ் ஃபெடரேஷன். ஸோ மில்க்கு, ஒயிட் ரெவல்யூஷன் வந்து மில்க்கோட ரிலேட்டானது. வர்கீஸ் கூரான் தான் வந்து இதோட ஃபாதராக இருப்பார். ப்ளூ ரெவல்யூஷன் வந்து ஃபிஷ்ஷு, எல்லோ ரெவல்யூஷன் வந்து ஆயில் சீட்ஸு, கோல்டன் ரெவல்யூஷன் வந்து ஃப்ரூட்ஸு ஆப்பிள்ஸு, பிளாக் ரெவல்யூஷன் வந்து பெட்ரோலு, சில்வர் ரெவல்யூஷன் வந்து எக்கு, ப்ரவுன் ரெவல்யூஷன் வந்து பொட்டேட்டோ, ரெட் ரெவல்யூஷன் வந்து மீட் டொமேட்டோ, கிரே ரெவல்யூஷன் வந்து ஃபர்டிலைசர்ஸு, பிங்க் ரெவல்யூஷன் வந்து ஸ்ட்ரிம்ப்பு, ப்ரவுன் ரெவல்யூஷன் வந்து லெதர். ஸோ இந்த ரெவல்யூஷனை எப்படி வேணால் உங்களுக்கு க்வெஸ்சன்ஸில் கேட்கலாம். லிஸ்ட்டு கொடுத்துட்டு இது என்ன ரெவல்யூஷனில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். இல்லை ரெவல்யூஷன் கொடுத்துட்டு இதில் வந்து என்ன கவர் ஆகுது இந்த ரெவல்யூஷனில் அப்படின்னு சொல்லிட்டு கூட கேட்கலாம். எப்படி வேணால் சூஸ் பண்ணி கேட்கலாம். நீங்கள் எப்படி இதில் இதை படிப்பீங்களோ படிச்சுக்கோங்க. பட் ரொம்ப முக்கியமான டாபிக் இது. சூஸ் பண்ணி எப்படி கன்ஃபியூஸ் பண்ணி வேணால் இந்த க்வெஸ்சன்ஸ் கேட்கலாம் ரெவல்யூஷன்லேருந்து. இதுவும் வந்து ரொம்ப முக்கியமானது. இதில் வந்து நான் இந்த கிளாஸில் வந்து நான் ஃபாதர்ஸ் யார் அப்படின்னு சொல்லிட்டு போடல. ஒவ்வொரு இதுக்கும் ஃபாதர்ஸ் யார், ஒவ்வொரு ரெவல்யூஷனுக்கும் ஒவ்வொரு ஃபாதர்ஸ் இருப்பாங்க. அந்த லிஸ்ட்டு படிச்சுக்கிறது டைம் இருந்துச்சுன்னா அதை படிச்சுக்கோங்க. நான் இந்த கிளாஸ் இந்த வீடியோவில் கவர் பண்ணலை. நீங்கள் முடிஞ்சால் அதையும் படிச்சுக்கிறது பெட்டர். முடிஞ்சால் அதுக்கும் நான் ஒரு வீடியோ கொடுக்க பார்க்குறேன். இந்த எல்லா ரெவல்யூஷனுமே முக்கியம். இது எப்படி வேணால் உங்களுக்கு மாற்றி கேட்கலாம். ரெவல்யூஷனை கொடுத்துட்டு என்ன கவர் ஆகும் இந்த ரெவல்யூஷனில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஃபாதர் கேட்கலாம். எப்படி வேணால் க்வெஸ்சன் இருக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஃபாதர் சில டைமில் வந்து ஃபாதர் யார், இந்த ரெவல்யூஷன் கொடுத்த க்ரீன் ரெவல்யூஷன் ஃபாதர் யார், அந்த மாதிரி கேட்கலாம். க்ரீன் ரெவல்யூஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ரெண்டு ஃபாதர் இருப்பாங்க. இந்தியன் க்ரீன் ரெவல்யூஷனுக்கு எம்எஸ் சுவாமிநாதன். ஃபாதர் ஆஃப் க்ரீன் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நார்மன் பெர்லாக். ஃபஸ்ட்டு என்ன சொல்லிட்டேன், இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ்.